உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்க நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக சஞ்சனா வர்ணியா. 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலை வெளியிட்டார். தலைநகர் பாங்காக்கில் நாளை நடைபெறும் 16வது ஆசியான் மாநாடு மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தாய்லாந்து சென்றுள்ளார். பாங்காக் நகரில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். தமிழில் வணக்கம் என்று கூறிய உரையை தொடங்கிய பிரதமர் மோடி தாய்லாந்து வெளிநாடு போன்று தோன்றவில்லை என குறிப்பிட்டார். ஜெர்மனி இந்தியா கூட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பேருந்து துறையை சீரமைக்க 1580 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் அறிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற 63வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஏஞ்சலா மெர்க்கல் ஜெர்மனி இந்தியா கூட்டு திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பசுமை நகர்ப்புற இயக்கத்திற்கு 8000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். தில்லியில் காற்று மாசுபாட்டை சீரமைக்க டீசல் ரக பேருந்துகளுக்கு பதிலாக மின்சார பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என கூறினார். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற்றது. சூரசம்ஹாரத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் திரண்டிருந்தனர். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தபோது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என முழக்கமிட்டவாறு சுவாமியை வழிபட்டனர். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தாம்பரம் வண்டலூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே பெருங்களத்தூரில் 207 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படுகிறது. இதற்கான பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி வழியாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இல்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான மீதான குண்டர் சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் திமுக தலைவர் ஸ்டாலின் நீதிமன்றத்தை தான் கேள்வி கேட்க வேண்டும் என கூறினார். நடுக்கடலில் சிக்கி தவித்த அனைத்து மீனவர்களும் மீட்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் சரியான தருணத்தில் நிறைவேற்றப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு கூர்ந்து கவனித்து வருவதாகவும் சரியான தருணத்தில் அதை நிறைவேற்றுவோம் எனவும் கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெற்றோரின் அஜாக்கிரதையால்தான் குழந்தை சுஜித் உயிரிழந்ததாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆழ்துறை கிணற்றுக்குள் குழந்தை சுஜித் விழுந்தது உயிரிழந்தது எதிர்பாராமல் நடைபெற்ற விபத்து இல்லை என கூறினார். திரையரங்குகளில் இணை சிறப்பு காட்சிகளுக்கு தனி கட்டணம் வசூலித்து அனுமதி வழங்கப்படும் என்றும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தனியார் நிறுவன தலைமை அதிகாரிகளுடன் பெரம்பலூர் எம்பியான டாக்டர் பாரிவேந்தர் ஆலோசனை நடத்தினார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் பல்வேறு பெருநிறுவனங்களின் செயல் அதிகாரிகளுடன் டாக்டர் பாரிவேந்தர் ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தொகுதி வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பு தொடர்பான கருத்துக்களை டாக்டர் பாரிவேந்தருடன் பகிர்ந்து கொண்டனர். கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள சர்வதேச அறிவியல் திருவிழாவில் பங்கேற்க செல்லும் 16 அரசு பள்ளி மாணவர்களை பெரம்பலூர் எம்பியான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தார். கொல்கத்தாவில் வரும் 5ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெறவுள்ளது. இதில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த 5 ஆசிரியர்கள் மற்றும் 16 மாணவர்கள் பங்கேற்று மாதிரி கிராமம் குறித்த போட்டியில் கலந்து கொள்கின்றனர். இவர்களை திருச்சி ரயில் நிலையத்தில் சந்தித்த டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து கூறி வழியனுப்பி வைத்தார்.
புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் குறைந்த செலவில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக பிரிட்டன் வேல்ஸ் நாட்டின் காலேஜ் ஆஃப் ஹெல்த் கேர் இன்னோவேஷன்ஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து மற்றும் வேல்ஸ் நாட்டின் சுகாதாரம் மற்றும் சமூக சேவைக்கான அமைச்சர் வாகன் கெத்திங் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி பச்சமுத்து, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிம்ஸ் மருத்துவமனையில் குறைந்த மருத்துவ செலவில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். நேஷனல் ஹெல்த் கேர் வேல்ஸ் யூகேல இன்னைக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இங்கே சிம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ் அவங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதா நாங்கள் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சிம்ஸில் வந்து டாக்டர் ரஞ்சன் மகபத்ரா அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ஒரு தியேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அது சிட்டியில் இன்றைக்கி ஒரு யூனிக்காக பண்ணியிருக்கிறோம். இதனால் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் போன் மேரோ பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி ரொம்ப நாள் இது பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை ஒரு அருமையான டெக்னிக்னால் அவங்க வந்து விலை குறைவாகவும் அஃபோர்டபுள் காஸ்ட்லேயும் அதை வந்து அவங்க பண்ணிக்கலாம். லேண்டரின் மூலம் நிலவில் தரையிறங்கும் முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். தில்லி ஐஐடியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய சிவன், ஆர்பிட்டரில் இருந்து பெறப்படும் தகவல்களை கொண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிறந்த முறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். சந்திராயன் 2 முடிவு பெற்ற கதையல்ல என குறிப்பிட்ட சிவன், சோலார் விண்வெளி பயண ஆய்வுப் பணிகளும் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் பணிகளும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தில்லியில் நிலவும் காற்று மாசு அபாய அளவை தாண்டியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படாமல் இருக்க நவம்பர் 5 வரை அரசு பள்ளிகள், அரசின் உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு காரணமாக தில்லியில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு ஆணையம் பொது சுகாதார அவசர நிலையை பிறப்பித்துள்ளது. தரமான முகக்கவசங்களை பயன்படுத்துமாறும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் பயிர் கழிவுகளை விவசாயிகள் எரிக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமரிந்தர் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்படத்துறைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், பல ஆண்டுகளாக இந்திய சினிமாவிற்காக ரஜினிகாந்த் அளித்த அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் விருது வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கோவாவில் வரும் 20 முதல் 28 வரை நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்துக்கு விருது வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு உயரிய சிறப்பு விருது அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவின் பொன்விழாவை ஒட்டி தமக்கு விருது வழங்கி மத்திய அரசு பெருமைப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமக்கு வாழ்த்து கூறிய திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் பதவி கேட்டு சிவசேனா தொடர்ந்து பிடிவாதமாக உள்ளதால் மகாராஷ்டிராவில் ஆட்சியமைக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி திணறி வருகிறது. பாரதிய ஜனதா உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசு அமைக்கும் முயற்சியிலும் சிவசேனா முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது. ஆதித்ய தாக்கரே இதற்கான பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளார். இதனால் மகாராஷ்டிரா அரசியலில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தெலுங்கானாவில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் குத்துப்பாட்டு இசைக்க தவறியதால் மணமகன் வீட்டாருக்கும் மணமகள் வீட்டாருக்கும் இடையே நடைபெற்ற மோதல் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சூர்யாப்பேட்டையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியின் போது இசை கச்சேரியில் குத்துப்பாடல்களை சரியாக இசைக்கவில்லை என தெரிகிறது. மது அருந்திய மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரிடம் பம்பிழுத்ததால் மோதல் உருவானது. ஆண்களும் பெண்களும் மதுபோதையில் இரு பிரிவுகளாக பிரிந்து நாற்காலிகள், சமையல் பாத்திரங்கள் என கையில் கிடைத்த பொருட்களால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர்.
அயோத்தியில் ராமருக்கு டிஜிட்டல் அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 447 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரப்பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அயோத்தியில் 61 ஹெக்டேர் பரப்பளவில் நிலம் வாங்கவும் அதில் 251 மீட்டர் உயரத்தில் ராமர் சிலை கட்டவும் இந்த பணம் செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் நூலகம் கட்டவும் சுற்றுலாத்தல கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. பாலாற்றில் புதிதாக 4 தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளதாக தமிழக தலைமைச் செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரிகளை இணைத்து சென்னையின் நகரின் குடிநீர் தேவைக்காக புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை தமிழக தலைமைச் செயலர் சண்முகம் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 80 முதல் 90% குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதால் மழைநீரை முழுமையாக சேமிக்க முடியும் என கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழையால் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியது. இதனால் அணையிலிருந்து தேவதானப்பட்டி, கிங்குவார்பட்டி, டி கல்லுப்பட்டி, வத்தலக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 5,259 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 100 கன அடி வீதம் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. இடைத்தேர்தல் வெற்றி அதிமுகவிற்கு எந்த பலத்தையும் கொடுத்து விடாது எனவும், உள்ளாட்சி தேர்தலில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் தாமதத்தாலே குழந்தை சுஜித் உயிரிழந்ததாக ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டியதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் இதை கூட கேட்கக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது தவறு என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்தியாவை புரட்டி போட்ட வழக்கு என்றும், ஏராளமான பெண்கள் சீரழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் இருந்து விடுவித்த அரசின் எதிர்மறையான செயலை பெண் சமுதாயம் மன்னிக்காது எனவும் தெரிவித்தார். பஞ்சமி நில ஆணையத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி நாங்குநேரியில் அதிமுகவின் வெற்றி மக்கள் ஆதரவால் கிடைத்தது அல்ல என்றும், பறித்துக் கொள்ளப்பட்ட வெற்றி எனவும் கூறினார். ராமதாஸ், ஹெச் ராஜா போன்றோர் பஞ்சமி நிலம் பற்றி முன்னர் வாய்த்திருக்காத நிலையில் தற்போது அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வருவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார். முத்தலாமலிங்க தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட தங்க கவசம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்தலாமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேவர் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக மதுரை வங்கியிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட தங்க கவசம் தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. குரு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து தங்க கவசம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை பாடி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் நடத்துனர் உயிரிழந்தார். பாடி அருகே உள்ள தாத்தாக்குப்பம் பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 16 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலே நடத்துனர் வீரமுத்து உயிரிழந்தார். விபத்து குறித்து திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 324 இடங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் மிகவும் பாதிக்கப்படும் 58 இடங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளாறை மற்றும் நாவலூர் ஏரிகளில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை தமிழ்நாடு நீர்வள பாதுகாப்பு மேலாண் இயக்குநர் சத்யகோபால் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் வெள்ளாறை மற்றும் நாவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்த சத்யகோபால், கடந்த காலத்தை விட தற்போது குடிமராமத்து பணிகள் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளே மலர் சந்தையில் மல்லிகை உள்ளிட்ட பூக்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. சூரசம்ஹார விழா கல்லறை திருநாளையொட்டி பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 800 ரூபாயாக இருந்த மல்லிகை பூ 3000 ரூபாயாகவும், 80 ரூபாயாக இருந்த செவந்தி பூ 200 ரூபாயாகவும், 100 ரூபாயாக இருந்த ரோஸ் 300 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. பூக்களின் விற்பனை களை கட்டியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற தங்கத்தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான திருத்தேர் பவனி லயன்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவில் கொடிமரம் அருகில் தொடங்கிய தங்கத்தேர் பவனி கோவில் வளாகத்தை சுற்றி வந்து மீண்டும் கொடிமரத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கமிட்டபடி தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். வேலூர் மாவட்டம் ஆயார்பாடியில் தொடர் கனமழையால் 3 அடுக்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஊச்சேரி அருகே உள்ள ஆயர்பாடி பகுதியில் ராஜலட்சுமி என்பவருக்கு சொந்தமான 3 மாடி கட்டடம் இடிந்து சேதமடைந்தது. இதேபோல் அரக்கோணத்தில் 4 வீடுகளும், ஆம்பூரில் 1 வீடு, குடியாத்தத்தில் 1 வீடு என தொடர் மழையால் மொத்தம் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போலி வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் உள்ளிட்டவர்களை தயாரித்த ஷேக் பசீர் என்ற நபரை 12 மணி நேர விசாரணைக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். புதுப்பேட்டை கிராமத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் இவர் போலி அடையாள அட்டைகளை தயாரித்து விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 12 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஷேக் பசீரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் நளினி, முருகன் ஆகியோரின் உயிரை பாதுகாக்க முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் புழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சிறையில் உள்ள முருகன் நளினியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் புகழேந்தி தொடர் உண்ணாவிரதத்தால் இருவரது உடல்நிலையும் மோசமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தங்களை விடுதலை செய்யக்கோரி சிறையில் உள்ள முருகன் 15வது நாளாகவும், நளினி 8வது நாளாகவும் உண்ணாவிரதம் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே 1300 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேவூர் ஊராட்சிக்குட்பட்ட இரட்டை மகதடி கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து வேதாரண்யம் பகுதிக்கு குடிநீர் கொண்டு செல்ல பணிகள் நடைபெற்றது. இதனை தடுக்க முயன்ற இரட்டை மகதடி கிராம மக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இந்த பணிகளை நிறுத்தாவிட்டால் தங்களது ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டைகளை கீழ்வேலூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் பொதுமக்கள் 5 பேரை கொன்ற காட்டு யானைக்கு அல்கொய்தா அமைப்பின் முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லேடனின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கோல்வாரா மாவட்டத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை 36 மணி நேரத்தில் 5 பேரை கொன்றது. இதையடுத்து அந்த யானைக்கு ஒசாமா பின் லேடனின் பெயரை அப்பகுதி மக்கள் சூட்டியுள்ளனர். அந்த காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் திருட்டு, வழிப்பறி, கொள்ளை என பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைதாகும் சிறுவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் வகையில் செயல்படுகிறது சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசின கூர்நோக்கு பள்ளி. இங்கு தண்டனை அனுபவித்து வரும் 200க்கும் அதிகமான சிறுவர் சிறுமியர் பேக்கரி கலையை கற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவை குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். பல்வேறு சூழல்களால் சிறுவயதில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்களை சீர்படுத்தும் பள்ளியாக செயல்பட்டு வருகின்றன சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள். இத்தகைய பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் அவர்கள் வெளியான பின்பு சமுதாயத்தில் சுயமாக பிழைக்கும் வகையில் சுய தொழிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களது வாழ்வாதாரம் மேம்பட பேக்கரி கடையும் வைத்து தரப்படுகிறது. சம்பவங்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் வகையில் அவர் ஷோல்டர்ஸ் பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் பேக்கரி தொடர்பான உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பணிகளுக்கு பயிற்சி அளித்து உதவிக்கரம் நீட்டி வருகிறது. குடும்ப சூழல் காரணமாக திசை மாறிய சிறுவர்களுக்கு வழி கொடுக்கும் வகையில் செயல்படுவதால் பயிற்சி பெற ஆரம்பத்தில் குறைவாக இருந்த சிறுவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்துள்ளது. தண்டனை பெற்று வரும் சிறுவர்கள் அணி வாரியாக பிரிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறையில்
செய்யப்படும் கேக், பிஸ்கட், பப்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் அரசு அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டங்களுக்கும் அரசு விழாக்களுக்கும் விநியோகித்து அதில் வரும் பணத்தை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் வழங்கப்படுகிறது. ஏன் நாங்கள் பேக்கரி பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா, பேக்கரி பயிற்சி வந்து சாப்பிடக்கூடிய பொருள் உடனே அவன் ட்ரெயின் பண்ணான்னா அதை ஈஸியாக வித்தரலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த பேக்கரி பயிற்சி திறனை வந்து ஆரம்பித்தோம். பயிற்சி மட்டும் கொடுத்தா பத்தாது, பயிற்சியை தாண்டி அவனுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக அவனோட வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படிங்கிறதா எங்களோட கோட்பாடு. குடும்ப தகராறில் முன்கோபத்தால் செய்த தவறினை தற்பொழுது உணர்ந்துள்ளதாகவும், இந்த பேக்கரி கலையை கற்ற பின்பு வாழ்க்கையில் தனக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதாகவும் மனம் திறக்கிறார் பயிற்சி பெற்று வரும் சிறுவர் ஒருவர். சின்ன தப்பு அதிகரிக்கிறது உள்ள வந்தேன், என் லைஃப் வந்து எப்படியும் எப்படியோ போகுது நினச்சிருந்தேன், ஆனால் நல்ல வழியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஓனருக்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் பேக்கரி போறியாப்பான்னு கேட்கும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. போகும்போது நான் யோசித்தேன் பேக்கரிலாம் போகணுமா, அங்கே போனேன் என்ன போகுது வேலைக்காகுது அந்த மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனால் இப்போ போக 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 எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போய் நான் போக ஆரம்பித்தேன். மூன்றாவது முறையாக இந்த பள்ளிக்கு வந்த தாம் நீதிபதியின் அறிவுறுத்தலின் பெயரிலேயே இங்கு பயிற்சி எடுப்பதாகவும், நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பின்னரும் ஆர்வத்தின் பேரில் தினமும் பேக்கரி பயிற்சிக்கு வருவதாக கூறுகிறார் மற்றொரு சிறுவர். நான் மூணு வாட்டி தப்பு பண்ணிட்டு வந்தேன், ரெண்டு வாட்டி வரும்போது எனக்கு எந்த தப்புமே தெரில, தப்பு நம்ம பண்ணிட்டோன்ட்டு மூணாவது வாட்டி வரும்போது நான் அந்த தப்பை உணர்ந்தேன். வீட்டில் நான் அடங்க மாட்டேன், என்னை வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் கையில், இவனை எங்கேயாவது அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு என்ன ஒரு வருஷம் அனுப்பிச்சி விட்டாங்க பேக்கரிக்கு வரியாடான்ட்டு. இதோ மாணிக்கண்ணா கேட்டார், இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன், கேக் செய்ய கற்றுக்கிட்டேன், பட்டர் பிஸ்கட் செய்ய கற்றுக்கிட்டேன், டோனட் செய்ய கற்றுக்கிட்டேன், பப்ஸ் செய்ய கற்றுக்கிட்டேன், எல்லாமே கற்றுக்கிட்டேன். பல்வேறு நட்சத்திர ஓட்டல்களில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த பேக்கரி கலை நிபுணரான ராபின் தமது சகோதரர் போல பாவித்து சிறுவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இங்கே ட்ரைனிங் தர்றது எப்படி இருக்குன்னா, சேம் லைக் காலேஜ் மாதிரி தான் இருக்கும். இந்த பசங்க வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. பசங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட பழகுவாங்க. நம்ம ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணோன்னா அவங்க பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நான் வந்து பேசிக் ட்ரைனிங் தரேன். அண்டு சேலுக்கு வந்து பப்ஸு, டோனட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் சேல் பண்ணுறோம். வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள, கற்கும் மாணவர்களின் வாழ்க்கை மேம்பட பயிற்சி முடித்த பின்னர் அவர்களுக்கு கடையும் வைத்து தரப்படுகிறது. பொதுமக்களாகிய நாமும் அவர்கள் வாழ்வு மேம்பட தங்களது குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டர் தந்து உதவ வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக எழுந்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பசெல்வனுடன் செய்தியாளர் ரா வினோத்குமார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக்கு 2019 இத்தாலி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவை சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் பல்வேறு மணல் சிற்பங்களை வடிவமைத்து நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இவரது சேவையை பாராட்டி 2019 இத்தாலியன் மணல் சிற்பி விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் நவம்பர் 13 முதல் 18 வரை நடைபெறும் விழாவில் சுதர்ஷனுக்கு இந்த விருது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் தாகார் மாகாணத்தில் கண்ணுவெடி வெடித்ததில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 9 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாலிபான் தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் அமெரிக்க படையினர் குறிவைத்து கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்தனர். அந்த வழியாக பள்ளி குழந்தைகள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கண்ணிவெடிகள் வெடித்தனர். இதில் 9 குழந்தைகள் பலியாகின. இந்த குழந்தைகளில் 4 பேர் தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவர்களின் குழந்தைகள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது தலைமையிலான அரசு 2 பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். பிரதமர் இம்ரான்கான் அரசை கண்டித்து பாகிஸ்தானை சேர்ந்த எதிர்க்கட்சியான ஜமியாத் உலேமா ஹை இஸ்லாம் பஷி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு இம்ரான்கான் முறைகேடாக பதவி வகிப்பதாகவும் அவரது ஆட்சிக்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவி வருவதாகவும் குற்றம் சாட்டினர்.
ஈராக் பிரதமர் பதவி விலக முன்வந்துள்ளதால் நாடாளுமன்றத்துக்கு திடீர் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் சாசன நெருக்கடியை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் பதவி விலகுவதற்கும் ராஜினாமா கடிதம் அளிப்பதற்கும் தயார் என பிரதமர் அதல் அப்துல் மஹிக் கூறியதாக ஈராக் அதிபர் பர்காம் சாலி தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு திடீர் தேர்தல் நடத்தப்படும் என கூறியுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கு இந்திய மகளிர் அணி தகுதி பெற்றது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்த முதல் தகுதி சுற்றில் இந்திய மகளிர் அணி 5-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் இந்திய அணி 1-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இருப்பினும் ஒட்டுமொத்த கோல் அடிப்படையில் இந்திய அணி 6-5 என்ற கணக்கில் வெற்றி பெற்று ஒலிம்பிக் போட்டிக்கான இடத்தை உறுதி செய்தது. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணியும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஒலிம்பிக் போட்டிக்கான முதல் தகுதி சுற்றில் 4-2 என்ற கோல் கணக்கில் ரஷ்ய அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. கடைசி வரை போராடிய ரஷ்ய அணி 2 கோல்கள் மட்டுமே அடித்தது. இரண்டாவது தகுதி சுற்றிலும் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்று ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தில்லியில் நாளை நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள வங்கதேச அணி 3 T20 போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். காற்று மாசுபாடு கிரிக்கெட் வீரர்களுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆன்டிகுவாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியினர் 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் எடுத்தனர். இதனையடுத்து களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 50 ஓவர் முடிவில் 224 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்து தோல்வியை தழுவியது. இன்னும் தலைப்பு வைக்கப்படாத விஜயின் 64வது படத்தின் படப்பிடிப்பு தில்லியில் நடைபெற்று வருகிறது. மாநகரம், கைதி ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஆண்டனி வர்கீஸ், ஆண்டேரியா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு கடந்த சில நாட்களாக தில்லியில் நடைபெற்று வருகிறது. தற்போது விஜய் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தில் விஜய் கல்லூரி பேராசிரியராக நடிக்கிறார். தனது பாதுகாவலரின் பிறந்தநாளையொட்டி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பாலிவுட் நடிகர் ஷரதா கபூர் வெளியிட்டுள்ளார். பாதுகாவலர் அடுலர் கம்பலின் பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் தனது வாழ்வில் முக்கிய நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தம்மை எப்போதும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வதற்கு நன்றி எனவும் ஷரதா கபூர் தெரிவித்துள்ளார். நடிகை அமலா 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1986 மைதிலி என்னை காதலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அமலா முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார். பின்னர் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்த பின்னர் திரையுலகிலிருந்து விலகினார். தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சர்வானந்த் ரிதுவர்மா நடிக்க ஸ்ரீ கார்த்தி இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தில் சர்வானந்த் அம்மாவாக நடிக்க அமலா ஒப்பந்தமாகியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமிற்கு 8 ரூபாய் குறைந்து 1 கிராம் 3705 ரூபாய்க்கும் சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து 1 சவரன் 29640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் வெள்ளி கிராமிற்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 50 ரூபாய் 70 காசுகளுக்கும் கட்டி வெளி 1 கிலோ 50700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொலைத்தொடர்பு துறையில் அதிநவீன தொழில்நுட்பமான 5G சேவை சீனாவில் துவங்கப்பட்டது. 5G சேவையில் இணைய வேகம் 4G சேவையை விட 20 முதல் 100 மடங்கு வரை அதிக வேகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. சீன மொபைல்ஸ், சீனா டெலிகாம் மற்றும் சீனா யூனிகாம் ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 5G சேவை பற்றிய அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளன. முதற்கட்டமாக பீஜிங், சாங்காய் போன்ற முதல் தர நகரங்கள், ஊகான், நஞ்சிங் போன்ற 2ம் தர நகரங்கள் என மொத்தம் 50 நகரங்களில் மட்டும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது.
ஜப்பானின் கவாசகி நிறுவனம் புதிதாக சாக பயணத்திற்கேற்ப ZH2 மாடல் மோட்டார் சைக்கிளை காட்சிப்படுத்தியுள்ளது. டோக்கியோ ஆட்டோமொபைல் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த மோட்டார் சைக்கிள் பார்ப்பதற்கே கம்பீரமான தோற்றம், எல்இடி முகப்பு விளக்கு உள்ளிட்ட வடிவமைப்புகளோடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மோட்டார் சைக்கிளுக்கு தோற்றத்தை கொண்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் 11,000 RPHM வேகத்தில் 200 HP திறனை வெளிப்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த மோட்டார் சைக்கிளை விற்பனைக்கு கொண்டுவர கவாசகி திட்டமிட்டுள்ளது. ஆடி நிறுவனத்தின் தேர்வு செய்யப்பட்ட கார் மாடல்களின் விலை இந்தியாவில் குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 10வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ஆடி நிறுவனம் Q7 மற்றும் Q7 மாடல்களுக்கு சிறப்பு தள்ளுபடியை அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஆடி Q5 பெட்ரோல் மாடல் 49,99,000 ரூபாய்க்கும் 40 டீசல் மாடல் கார் 79,99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதிய அறிவிப்பின்படி ஆடி Q5 மாடல்கள் 5,90,000 ரூபாயும் மற்றும் ஆடி Q7 மாடல் விலை 6,10,000 ரூபாய் வரையும் குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.